அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கிடச்சிருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து 24 யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க யூஜிசியில் இருக்கான்ட்டு. ஸோ அவங்க வந்து 24 யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 26 யூனிவர்சிட்டி என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் பார்த்திங்கன்னா 8 யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாரணாசிய சான்ஸ்கிரிட் விஸ்வவித்யாலயா வாரணாசியில் இருக்குது. அதே மாதிரி மகிளா கிராம் வித்யாபித் அலகாபாத்தில் இருக்குது. அதே மாதிரி காந்தி ஹிந்தி வித்யாபித் அலகாபாத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ் ஹோமியோபதி கான்பூரில் இருக்குது. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அலிகாரில் இருக்குது. அடுத்து உத்தரப்பிரதேஷ் விஸ்வவித்யாலயா மாத்துராவில் இருக்குது. அடுத்தது மகாராணா பிரதாப் சிக்ஷா நிகேதன் விஸ்வவித்யாலயா பிரதாப்கார்ல இருக்குது. அடுத்து இந்திரபிரஸ்த சிக்ஷா பரிஷத் நொய்டாவில் இருக்குது. ஸோ இந்த 8 யூனிவர்சிட்டியுமே வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா 7 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது வந்து கமர்ஷியல் யூனிவர்சிட்டி லிமிடெட், இன்னொன்று யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி, அடுத்தது வொக்கேஷனல் யூனிவர்சிட்டி, அடுத்தது ஏடிஆர் சென்ட்ரிக் ஜூடிஷியல் யூனிவர்சிட்டி, அடுத்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து அட்காட்மிக் விஸ்வவித்யாலயா ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அண்டு ரிசர்ச் கொல்கத்தாவில் இருக்குது. அதே மாதிரி ஒடிஷாவில் 2 இருக்குது. நபபாரத் சிக்ஷா பரிஷாத் ரவுர்கேலாவில் இருக்குது. அடுத்தது நார்த் ஒரிஷா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு டெக்னாலஜி. அடுத்து ஆந்திரப்பிரதேசில் ஒன்று இருக்குது, ஆந்திராவில் ஒன்று இருக்குது. கிறிஸ் நியூ டெஸ்டாமன் டீம்டு யூனிவர்சிட்டி ஆந்திரப்பிரதேஷ். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது, ராஜா அராபிக் யூனிவர்சிட்டி நாக்பூர். அடுத்தது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா படகான்வி சர்க்கார் வேர்ல்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சொசைட்டி. கேரளாவில் ஒன்று இருக்குது, ஸ்டேன் ஜான்ஸ் யூனிவர்சிட்டி கேரளா. புதுச்சேரியில் ஒன்று இருக்குது, பாண்டிச்சேரியில் ஸ்ரீ போதி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டிலாம் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் ஃபேக்காக இல்லை. அது வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலாம் தாராளமாக சேர்ந்துடலாம். அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டி ஃபேக்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.